Hey guys, what's up? So fast moving world, நிறைய ப்ரெஷர்ஸ் இந்த உலகத்தில் எந்த பக்கம் போயிட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியாமல் ஓடிட்டுருக்க காலகட்டங்கள். ஸோ இதில் வந்து நிறைய நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும் இல்லையா? வி ஷுட் அப்சர்வ் ஒன்லி த பாசிட்டிவ் திங்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். நம்ம வந்து அந்த நெகட்டிவ் விஷயங்களை வந்து நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப் வந்து அப்புறம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ணுற இடங்கள்லேயே இருக்கட்டும், மற்றவங்கள வந்து நம்ம மட்டம் தட்டுறதுனால மட்டுமே நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இன்றைக்கி இருக்குது இல்லையா? மேனேஜர் வந்து ஒரு எல்லோரு முன்னாடியும் தன் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியை வந்து திட்டினா மட்டுமே அவரோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அந்த ரைட்ஸ் என்ன அப்படின்றத காமிக்கிறதுக்கான ஒரு பிரம்மை க்ரியேட் ஆகுது. அது மாதிரி வந்து நாம் வந்து நம்மளோட கோ ஒர்க்கர்ஸ் அவங்கள வந்து திட்டுறதுனாலையோ நம்ம வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் ரொம்ப நம்ம ஹீரோவாக இருக்கலாம், பட் லாஸ் வந்து ஆக்சுவலாக நமக்கு தான் அது ஃப்யூச்சரில். ஏன்னா அவங்களோட நம்ம அதிகமாக பேச முடியாது, அவங்கக்கிட்ட சில பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும், அது நம்ம என்னென்னு கெயின் பண்ணாமே கடைசி வரையும் போயிடும் இல்லையா? அதனால் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய இடங்களுக்கு போகுமோ எல்லாரோட லைஃப்லேயும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் லைஃப்லேயும் சரி, என் லைஃப்லேயும் சரி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி இட் வில் பி தேர். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பெரிய இடங்களில் போகும்போது நம்ம கீழே இருக்கிற அந்த பர்சன்ஸை வந்து வி ஷுட் கேர் ஃபார் தெம், வி ஷுட் நாட் லீவ் த பீப்புள் பிஹைண்ட் அஸ் ஹூ ஒர்க் பிஹைண்ட் அஸ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் வில் பி மோர் பியூட்டிஃபுல் அண்ட் ஹாப்பியர். ஸோ ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.